வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வெப்வுட் சேனல், நான் தான் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க்கில் இருந்தனால கொஞ்சம் குழம்பிட்டேன் யூடியூப் கண்டினியூ பண்ணலாம் வந்துட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் ஓட்டிங்கில் வந்து நிறைய பேர் வேணாம்னு சொன்னாலும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரோ, ஏன் நீங்கள் குவிட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஸோ எனக்கும் இது வந்து உங்கள் கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாதனால நான் பண்ணுறேங்க. ஸோ கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ கண்டினியூ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் போதும் எனக்கு தெரிஞ்சு, அது மட்டும் பண்ணாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அது மட்டுமே போதுங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம், ஸ்கேம் 1992. ஸோ இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் இன் இந்தியா. நான் பார்த்து முடித்தேன். ஒரு பயோபிக்கை வந்து எந்தளவுக்கு ஒரிஜினலாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்திருக்காங்க, வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபியில் வந்து மோஸ்ட் ரேட்டட்னு போட்டாங்க, பட் 9.6 பிரேக்கிங் பேடை வந்து தாண்டிச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ 9.5 வந்துட்டு பிரேக்கிங் பேட் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயோபிக் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தீம் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு டச் கொடுத்துருக்காங்க ஒரு பயோபிக்கு. நம்ம செர்னோபைல் மாதிரி செர்னோபைல் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயோபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து எவ்வளோ பக்காவாக கொடுக்க முடியுமோ அண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காரு நம்ம பிரதீக் காந்தி. ஸோ ஹர்ஷத் மெஹ்தாவாக நடித்தது அவர் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா மெஹ்தாங்கிற அந்த ஒரு ஃபேமிலி நேம்னா வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வம்சாவளியான்னு எனக்கு அது கிளியராக தெரில, பட் தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மெஹ்தாங்கிற பேர் மட்டும் ஃபேமிலி நேம் மட்டும் இருக்குது, காமனான நேமா இல்லை எல்லாருமே அவங்க ஃபேமிலியான்னு தெரில. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 எபிசோட்ஸ் தான். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் ஆனாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிங் அண்ட் பார்த்தீங்கன்னா பயோபிக்கை வந்து எந்தளவுக்கு ஒரிஜினலாக எடுக்க முடியுமோ. அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஸ்டோரி பிளாட்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிற ரொம்ப பிலோ மிடில் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து நான் பணக்காரன் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் பார்த்துருக்கீங்களே, ஸோ நம்ம லியோனார்டோ டிகாப்ரி வந்து எப்படி நடிச்சிருப்பார், ஸோ அந்தளவுக்கு நடிப்பு இல்லைனாலும் அந்த கதை தான் எது மேக்ஸிமம் சொல்ல முடியும். பிகாஸ் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மிடில் கிளாஸ் மேன் வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ராடு தனம் தான் பண்ணிட்டுருக்காரு. ஃப்ராடு தனம் பண்ணி எவ்வளோ பெரிய ஆளாக்குறாருன்னு அந்த ஸ்டோரி போயிட்டு இருக்குது. மீதியை வந்து நான் நிறைய சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன் பிளாட். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சீரீஸில் வந்து இப்போதைக்கு வந்து குட்டாக இருக்கிறது நம்ம சாக்ரெட் கேம் சீசன் 1 சீசன் 2 வெறுத்துட்டேன் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சீரீஸில் வந்து எதுவுமே நல்லா இல்லை. பட் ஸ்கேம் 92 வந்து ஒரு ரியல் பயோபிக் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க அண்ட் கொஞ்சம் கிரேட்டாக தான் இருக்குது பார்க்கும்போது. அந்த தீம்லேன்னு சரியில்லை, நீங்கள் தீம் கேட்டிருக்கீங்களான்னு தெரில, பட் இருந்தாலும் போய் கேட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த கண்டிப்பாக வந்து அவர் நடந்த பிரதீக் காந்தியை வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நடிச்சிருக்காரு அந்த ஹர்ஷத் மெஹ்தா கேரக்டருக்குள்ளே போயிட்டார். ஸோ இவரை பற்றினா ஒரு காமன் டாப்பிக்காக, ஸோ இவர் வந்து எப்படி வந்து எங்கே பிறந்தார், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லான ஒரு டாபிக் வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம சேனலே நான் போட பார்க்குறேன் மேக்ஸிமம் வந்து. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்கணும்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்கனவே போஸ்ட் போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். கேம் பிளேவா இல்லை நம்ம எக்ஸ்பிளனேஷன் மூவி சீரீஸை பற்றி வேணுமா, இல்லை வந்து நமக்கு வந்து நம்ம நார்மலாக நம்ம காமன் டாபிக்ஸாக, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் அந்த பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது போகணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபாரின் சீரீஸ் வந்து பார்க்குற வந்து அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை ப்ரோ. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம இந்தியன் ஓரியன்டாக பார்த்தா அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ராட் அந்த மாதிரி ஒரு ஓரியன்ட் போலீஸ் க்ரைம் ஓரியன்ட் இந்த மாதிரி போகிறதுனால ரொம்ப பிடிக்குன்னு கேட்டேன். உங்களுக்காக நான் சீரீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இந்தியன் சீரீஸில் இந்த சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு நான் மோஸ்ட்லி நான் இந்தியன் சீரீஸ் பார்க்க மாட்டேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து என்னையே வந்து ஒரு கவர்ந்துருக்குன்னா சொல்ல முடியும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்டிங்னா நான் முக்கியமாக சொல்லுவேன். அந்த பிரதீக் காந்திக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து விஜய் அவார்ட்ஸை விட பெட்டர் அவார்ட்ஸ் கூட தரலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மேக்ஸிமம் ஆனால் நல்ல நடிப்பு கொடுத்துருக்காரு ஹர்ஷத் மெஹ்தாவை. ரியலாக பார்த்த மாதிரியே இருந்துச்சு, அவர் திருப்பி கொண்டு வந்த மாதிரியே இருந்துச்சு அந்த கேரக்டர் அவரோடது. ஸோ இப்போ நம்ம இந்த சீரீஸோட ரேட்டிங் பார்த்துருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிங்கில் 10 கொடுத்துடலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே நல்லா நடிச்சிருக்காங்க, பிரதீன் காந்தி வேறு லெவல். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம ஸ்டோரி பிளாட் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் சீசன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் சீசனில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் தான் பிளாட் எக்ஸ்டென்ஷனாக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாட் இப்போதைக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பிளாட் உங்களுக்கு பார்க்க புரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கவும் ஒரு 3 எபிசோடு வரைக்கும் கன்ஃபார்மாக பார்த்துருங்க, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டோரியே பிகின் ஆகிற மாதிரி வேறு லெவலில் வந்து டேக் ஆஃப் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹேங் ஓவர் கிளிப்ஸ் நிறைய இருக்குதா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணால் 10 எபிசோடுங்கிறதால உங்களுக்கு சீக்கிரமும் முடிஞ்சிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீரீஸ் வந்து பார்த்ததுக்கான ஒரு ஃபீலும் கிடைக்கும் கண்டிப்பாக நம்புகிறேன்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நான் போகிற வீடியோஸும் மறக்காம வந்துடுங்க கைஸ். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவரோட ஒரு ஃபுல் ஹர்ஷத் மெஹ்டாவோட ஒரு காமன் ஸ்டோரி, அதை பார்த்தீங்க வந்து அவரோட ஃபுல் ஒரு பயோகிராஃபி அந்த மாதிரி வேணும்னா அதாவது பார்த்தீங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக வந்து போட முடிஞ்சால் போடுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்ட்டி சைனிங் ஆஃப், ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.